அஸ்ஸலாமு அலைக்கும். தோசை மாவு தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு தோசை பண்ணலாம். வாங்க, ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன், 2 ஸ்பூன் மைதா அல்லது கோதுமை மாவு எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட 1/2 ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம், எவ்வளோ ரவை எடுத்தோமோ அவ்வளோ தயிர். 2 ஸ்பூன் வந்து ஆயில் நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நார்மலாக தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு சோடா மாவு ஒரு 2 பிஞ்ச் சேர்த்து ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக தவா சூடு பண்ணிவிட்டு எப்படி தோசை போடுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் நீங்கள் நார்மலாக வந்து நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நமக்கு வராது, பட் இந்த தோசை அந்த மாதிரி கிடையாது. நான் எப்படி காட்டுறேன்னோ அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு மூடி விட்டுடலாம். ஆயில் ஆர் நெய் உங்கள் சாய்ஸு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.